மெடிடேஷன் ஏன் ஒரு மனிதனுக்கு அவசியம்? கருணை சில பேருக்கு வரமாட்டேங்குது, அதனால மெடிடேஷன்லயாவது போய் தப்பிச்சிருங்கன்றக்க மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறோம். சில பேருக்கு ஏன் மெடிடேஷன் அவசியம் இல்லாம கருணை அவசியம்? அவனுக்கு என்ன பார்த்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் மெடிடேஷன் வரவே மாட்டேங்குது, கருணை மட்டும்தான் வருது. அதனாலதான் ஒரு சில பேருக்கு கருணை அவசியம். இப்போ சில பேருக்கு என்ன பேசினாலும் புரிய மாட்டேங்குது, அப்போ என்ன? ஓ நீ இப்படி வரியா நீ? அப்போ என்ன பண்ண? நேராவா கரண்ட்டு கம்பியை காட்டி தொடரான்னு சொல்லி கரண்ட் கம்பியை கொடுத்துடணும். இப்போ என்ன ஆகும்? ஏங்க உண்மையாக இப்போ கரண்ட் அடிக்குமாங்க இதை தொட்டான்னு அப்போ தான் தெரியும். இதைத்தான்றா ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், கரண்ட் அடிக்கும் கரண்ட் அடிக்கும் கரண்ட் அடிக்கும். கரண்ட் அடிக்கிறதுக்கு ஈக்குவல் தான் மெடிடேஷன். எப்போ மெடிடேஷன் சாபமாக மாறும்? மெடிடேஷன் பண்ணி சில பக்குவ நிலைகள்லாம் வந்து சில ஆற்றல் நிலைகள்லாம் வரும்போது அப்போ எந்த பாதையை சூஸ் பண்ண போறீங்கன்றதுல கரெக்டாக இருக்கணும். தப்பான பாதையை அதர்மத்தை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அரக்கனாக மாறிடுவீங்க. அப்படி வந்தவன் தான் நரகாசூரன், பத்மாசூரன், ஏகப்பட்ட அசுரர்கள். அவனும் தவம் பண்ணி தான் பவரை வாங்குறான் மேலேருந்து. ஆனால் பாதை எதை சூஸ் பண்ணுறான்? அப்போது மனதை ஒருநிலைப்படுத்தும் போதோ மூச்சை ஒருநிலைப்படுத்தும் போதோ இல்லை குறிப்பிட்ட பயிற்சியை கொடுத்து ஒருநிலைப்படுத்தும் போதோ என்ன ஆகும்னா மனதின் வேகம் குறையும். மனதின் வேகம் குறையும் போது மூச்சின் வேகம் குறையும். மனதின் வேகமும் மூச்சின் வேகமும் இரண்டும் குறையும் போது என்ன ஆகும்? நீங்கள் மனிதனாக இருக்க மாட்டீர்கள், இறை நிலைக்கு உடனே சென்று விடுவீர்கள். எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க. அப்போ மெடிடேஷன் வருகின்ற ஜனவரி 28ஆம் தேதி 2024ஆம் வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ செரம்பான், குவாலாலம்பூர், ஷாலாம், கிளாங் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அதாவது ரெண்டு தியரி இருக்குது, ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக பேசி புரிய வைக்கிறது. நீங்களாம் அதெல்லாம் எப்பயோ கடந்துட்டீங்க. நீங்கன்னா நான் உலக மக்களே சொல்கிறேன், நான் உலக மக்கள், உலக வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி வாழ்கிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக சொன்னால் எதுவும் புரிகிறது இல்லை உங்களுக்கு, சுற்றி வளைச்சு சொன்னாலும் புரிகிறது இல்லை. அப்போ அதை எப்படி சொல்லணும்னா ரிவர்ஸ் தியரியில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரிவர்ஸ் தியரினா என்ன? சேம் கண்டென்ட்டு வேறு மாதிரி சொல்லி புரிய வைக்கிற மாதிரி புரிய வைப்போம். உங்களுக்கு கண்டென்ட் கன்வே ஆனால் ஓகே தானே? அந்த வகையில் பார்க்கும்போது சில நேரங்களில் நான் பேசுகிறது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும், சில நேரத்தில் கொஞ்சம் கோவப்படுற மாதிரி இருக்கும், சில நேரத்தில் திட்டுற மாதிரி இருக்கும். தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கன்ற ஒன்றே இல்லை, அப்புறம் என்னத்தை போய் உங்களை நான் திட்டுறது, உங்களை நான் அசிங்கப்படுத்துறது, காயப்படுத்துறது? அப்போ யாரை நான் பேசிகிட்டு இருக்கேன், யாருக்கு புரிய வைக்கிறேன்? எப்பெல்லாம் தேவையில்லாத உங்கள் ஈகோ மேலே வருதோ அந்த ஈகோவுக்கு இந்த விளக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் நான். அதுக்கு புரிய வைக்கிறேன், அதுக்கு பேசி முதல்ல கொஞ்சி பார்ப்பேன், கேட்குதா அப்படின்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணுவேன். கேட்கலையா, கேட்டுருச்சுன்னா பிரச்சனை இல்லை, அடுத்த டாபிக் போயிடும். கொஞ்சம் கேட்கல அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் தடவி கொடுக்குற மாதிரி பேசுவேன். அதுவும் கேட்கல அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசணும். அதுவும் கேட்கலன்னா என்ன பண்ணணும்? அதை வேறு வழியே இல்லை, கொஞ்சம் மிரட்ட வேண்டியதாக இருக்குது. நான் அடிக்கிற அளவுக்கு போகிறதுக்கு யாரும் வைக்கல அந்தளவுக்கு. நான் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் அடிக்கிறது இல்லை, அடித்ததும் இல்லை சொல்கிறேன். தேவைப்பட்டால் அதையும் வள்ளலாரே சொல்கிறார், அடித்து திருத்துவேன் அப்படிங்கிறாருல. அப்புறம் என்ன, அதுக்கு மேலே என்ன? மாறுறதுக்கு தயாராகிட்டீங்கன்னா மிதி வாங்குறதுக்கு தயாராகிடணும்னு அர்த்தம். எத்தனை பேர் மிதி வாங்க தயார் நிலையில் இருக்கீங்க? இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், அதனால் கேட்குறேன் நான். ஓகே, அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் தயார் நிலையில் தான் இருக்கீங்க. இந்த இடது கழுத்து பகுதியில் மிதிக்கலாமா? இடது கழுத்து பகுதி, வலது கழுத்து பகுதி. இப்போ உங்களுக்கு டவுட் வருது, நீ மெடிடேஷன் பண்ண போறியா இல்லை வர்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறியா? என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறனோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கரெக்டாக கிளியராக ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும். கிளியர்? உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணுன்ட்டு நான் வரேன், கொடுக்கணுன்ட்டு வரும்போது அதை 100% ரிசீவ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டியோடு இருங்க, அதுக்கு தகுதி படுத்திக்கோங்க. உங்களை நான் கொடுக்க வரமோ நீங்கள் தட்டி விட்டீங்கன்னா எப்படி ரிசீவ் பண்ணுவீங்க? அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் என்ன சொல்கிறனோ கொஞ்ச நேரத்துக்கு உங்கள் குதர்க்கமான கேள்விகளை கேட்காம, உங்கள் அறிவை பயன்படுத்தாமல், உங்களுடைய உச்சகட்ட ஞான நிலையெல்லாம் பயன்படுத்தாமல் கொஞ்ச நேரம், இப்போ மட்டும் முட்டாளாக இருங்க கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அறிவாளி ஆகிக்கிங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கணும்? தப்பாக சொல்லிட்டேன், தப்பாக எடுத்துக்காது. முழு முட்டாளாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? முட்டாள்ன்றது கூட தவறான வார்த்தை. இது எப்படி இருக்கணும்? ஒரு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. பேபி கூட முட்டாள் இல்லைங்க, அது புத்திசாலி. முட்டாளாக மாறிடுங்க, நீங்கள் தயவு செய்து முட்டாளாக மாறிடுங்க. அறிவு வேலை செஞ்சதுன்னா ரிசீவ் பண்ண மாட்டீங்க.
மெடிடேஷன் ஏன் ஒரு மனிதனுக்கு அவசியம்? கருணை சில பேருக்கு வரமாட்டேங்குது, அதனால மெடிடேஷன்லயாவது போய் தப்பிச்சிருங்கன்றக்க மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறோம். சில பேருக்கு ஏன் மெடிடேஷன் அவசியம் இல்லாமல் கருணை அவசியம்? அவனுக்கு என்ன பார்த்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் மெடிடேஷன் வரவே மாட்டேங்குது, கருணை மட்டும்தான் வருது. அதனால தான் ஒரு சில பேருக்கு கருணை அவசியம். இப்போ நீங்கள் ஏல இருக்கீங்களா பீல இருக்கீங்களான்றது எனக்கு தெரியல, அதை நான் கன்ஃபர்மேஷனும் பண்ண முடியாது, ஏன்னா அது இப்போ பண்ணுறது கிடையாது. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது எஸ்ஆர்னோ. அப்போ நான் உங்களை என்ன பண்ணணும், சேஃப் பண்ணக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் நான் இருக்கேன், அந்த பொசிஷனில் நான் இருக்கேன். அப்போ என்ன, ரெண்டையும் இணைந்து பழக வேண்டும். இப்போ இவ்வளோ நேரம் உட்காந்து கருணை கருணைன்னு நம்ம பேசுகிறோம், அதனுடைய வலிமை புரிகிறதுக்கு நீங்கள் கருணையோடு இருந்து உங்கள் வாழ்க்கை மாறினா தான் புரிஞ்சுக்க முடியுது எஸ்ஆர்னோ. ஆனால் அது பவர்ஃபுல் வே தான், அது தப்பான வேலாம் ஒன்றும் கிடையாது, அதான் உச்சகட்டம். இப்போ சில பேருக்கு என்ன பேசினாலும் புரிய மாட்டேங்குது, அப்போ என்ன, ஓ நீ இப்படி வரியா நீ, அப்போ என்ன பண்ண, நேராக கரண்ட்டு கம்பியை காட்டி தொடரான்னு சொல்லி கரண்ட் கம்பியை கொடுத்துடணும். இப்போ என்ன ஆகும், ஏங்க உண்மையாக இப்போ கரண்ட் அடிக்குமாங்க இதை தொட்டான்னு அப்போ தான் தெரியும். இதைத்தான்றா ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தேன், கரண்ட் அடிக்கும் கரண்ட் அடிக்கும் கரண்ட் அடிக்கும். கரண்ட் அடிக்கிறதுக்கு ஈக்குவல் தான் மெடிடேஷன். இப்போது வெளியில் ஒரு கரண்ட்டு கம்பி போகுது, அந்த கரண்ட்டு கம்பி கெட்டவன் தொட்டால் மட்டும்தான் ஷாக் அடிக்கும், நல்லவன் தொட்டா நான் அடிக்க மாட்டேன் தம்பி, தொட்டுக்குங்கன்னு சொல்லுமா இந்த கரண்ட் கம்பியாவது? சொல்லுமா? சொல்லுமா? வாய்ப்பே இல்லை. எப்படி சொல்லணும், நல்லவன் தொட்டாலும் தூக்கி அடிக்கும், கெட்டவன் தொட்டாலும் தூக்கி அடிக்கும், பிறந்த குழந்தை தொட்டாலும் தூக்கி அடிக்கும். ஏதாவது இறைவன் கருணை இருந்தால் ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டினா எல்லாருக்கும் ஒரே போல தான் இந்த மனம் என்பது செயல்படும், இந்த கரண்ட்டும் அப்படித்தான் செயல்படும். அது அந்த வகையில் பார்க்கும்போது மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லவன் பண்ணால் மட்டும்தான் அது வேலை செய்யும், கெட்டவன் பண்ணால் வேலை செய்யாதுன்னா கிடையாது. நல்லவன் தொட்டாலும் பவர் வரும், கெட்டவன் தொட்டாலும் பவர் வரும். இதில் பியூட்டி என்னென்னா, அது எப்படிங்க கெட்டவன் தொட்டாலும் பவர் வருமா? வரும், தொடர்ச்சியாக மெடிடேஷன் பண்ணும்போது. மெடிடேஷன்ன்றது என்ன சொல்லுங்க? தியானம். தியானம்னா என்ன, மனதுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு நிலைப்படுத்துதல்னு அர்த்தம். ஒரு நிலைப்படுத்தினீங்கன்னா அது தியானமாக மாறிவிடுகிறது, நீங்கள் எங்கே வேணாலும் ஒரு நிலைப்படுத்தலாம், சரிங்களா? அப்போது மனதை ஒருநிலைப்படுத்தும் போதோ மூச்சை ஒருநிலைப்படுத்தும் போதோ இல்லை குறிப்பிட்ட பயிற்சியை கொடுத்து ஒருநிலைப்படுத்தும் போதோ என்ன ஆகுனா மனதின் வேகம் குறையும். மனதின் வேகம் குறையும் போது மூச்சின் வேகம் குறையும். மனதின் வேகமும் மூச்சின் வேகமும் இரண்டும் குறையும் போது என்ன ஆகும், நீங்கள் மனிதனாக இருக்க மாட்டீர்கள், இறைநிலைக்கு உடனே சென்று விடுவீர்கள். எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள். இப்போ மெடிடேஷன் உடனே நம்மளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிது பாருங்கள். நமக்குள்ளே ஒன்று இருக்குன்னு என்ன சொன்னாலும் கதை தான், உங்களுக்கு தொட்டு உணர்த்தி அதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அது எப்படி கதையாக இருக்கும்? அப்போ இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆகிடுது இல்லை. அப்போ மெடிடேஷன் நமக்கு எதிரியா நமக்கு வரமா? மாபெரும் வரம். எப்போ மெடிடேஷன் சாபமாக மாறும், மெடிடேஷன் பண்ணி சில பக்குவ நிலைகள்லாம் வந்து சில ஆற்றல் நிலைகள்லாம் வரும்போது அப்போ எந்த பாதையை சூஸ் பண்ண போறீங்கன்றதுல கரெக்டாக இருக்கணும். தப்பான பாதையை அதர்மத்தை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அரக்கனாக மாறிடுவீங்க. அப்படி வந்தவன் தான் நரகாசூரன் பத்மாசூரன் ஏகப்பட்ட அசுரர்கள், அவனும் தவம் பண்ணி தான் பவரை வாங்குறான் மேலேருந்து. ஆனால் பாதை எதை சூஸ் பண்ணுறான், அன்னத்தி கேள்வி, அதர்மத்தை சூஸ் பண்ணுறான். அதனால அவனுக்கு வாழ்க்கை என்ன மாறிடுது, எவ்வளோ பெரிய பவர் இருந்தாலும் அதோட ஒரு பெரிய பவரில் ஒருத்த வந்து அவன் அழிச்சிருவான். மெடிடேஷன் பண்ணுறோம், பவர் வருது, நல்ல நிலைக்கு போகிறோம், எல்லாம் புரியுது தெரியுது, ஒன்றும் தெரியாத மாதிரியே இருக்கிறோம், இன்னும் குழந்தையாகவே வாழ்கிறோம். அப்படின்னா எப்படி இருக்கும், அதர்மத்திலிருந்து விலகி தர்மத்தின் பாதையில் பயணம் செய்கிறோம். யாரெல்லாம் தர்மத்தின் பாதையில் நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பித்து விடுகிறீர்களோ ஒரு கட்டத்திற்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இறைவனின் பரிபூரண அருளாசிகளை பெற்று விடுவீர்கள். மூச்சின் வேகம் குறையும், சமாதி நிலைக்கு போவீங்க, அண்டம் விட்டு அண்டம் போகக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். இதெல்லாம் கம்மி நான் சொல்கிறது, நிறையா இருக்குது. நான் ரொம்ப இப்போ சொல்லிட்டேன்னா எதிர்பார்ப்பு அதிகமாயிரும். எதிர்பார்ப்பு அதிகமாயிருச்சு அப்படின்னா யோகம் சித்திக்காது. சித்திக்காதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா, முழுமை பெறாதுன்னு அர்த்தம். நீங்கள் செய்கின்ற யோகம் உங்களுக்கு முழுமை பெற வேண்டும் என்றால் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இதை கடந்த நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருணை நிலை அதிகமாக இருக்கணும். இது எதிர்பார்ப்பு கூட கொஞ்ச நஞ்சு இருந்துட்டா பிரச்சனை இல்லை, கருணை இருந்துருச்சுன்னா முடிஞ்சு ஜெயிச்சிருவீங்க. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம்.
ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.